ஓகே தி டட்டி 5 தி டட்டி 5 தான் வந்து டீமர் 2 போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் சம்ம அட்டாக் M60 ல அடிச்சாரு பட் انا தப்பு பண்றதா நினைக்கிறேன் ஏனா இன்னொருத்தர் பக்கத்துல ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்து வந்திருக்காரு நரேன் ஓடி தான் ஆவணும் தி டட்டி 5 ல இருந்து வேற லெவல் பா சம்ம கவர் சரியான கவர் கொடுத்தாங்க ஓ கில் எடுத்துட்டாங்க ஓகே ஒருத்தர் கில் எடுத்துட்டாங்க திருப்பி அனுப்பி இருக்கியா ப்ரோ உனக்கு ஆஹா another knock ரெண்டு டீமுக்கு ஒரு வெறித்தனமான ஃபைட் பெற்றிருக்க டட்டி 5 க்கும் அவங்களுக்கும் டட்டி 5 ல காப்பாத்துற ரெட் கில் பாத்தீங்க அந்த சீன்ல பொறுமையா காப்பாத்துறாரு வேற லெவல் காப்பாத்தி ஆவணும் சௌரவ் ஆல்சோ நாக் ஆப்போசிட் டீம்ல ஐஎஃப்எஃப் லெஜெண்ட்ஸ் தான் பக்கத்துல இருக்காங்க ஐஎஃப்எஃப் லெஜெண்ட்ஸ் ஒருத்தர் பேக் அடிச்சாரு ஒருத்தர் பேக் அடிச்சாரு கைஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் ஒருத்தர் தான் இருக்காரு நினைக்கிறேன் ஒருத்தர் பேக் அடிச்சிட்டாரு ஐஎஃப்எஃப் லெஜெண்ட்ஸ்ல சிச்சா ஏ இல்ல மேல ஒருத்தர் நாக் கைஸ் சிச்சா மட்டும் தான் இருக்காரு சிச்சா மட்டும் தான் சோ பேக் அடிச்சிட்டாரு இங்க டி ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தர் நாக் ரோஷன நாக் பண்ணிக்க ஒரு முக்கியமான பிளேயர் எல்ஓசி பிளேயர் வாரியர்ஸ் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வாய்ப்பே இல்ல அவரை காப்பாத்துறதுக்கு சோ அவங்க டீம்ல முக்கியமான ஒரு பிளேயர் போன மேட்ச் வந்து வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ரோஷன் அவரை ஸ்டார்டிங்ல கில் எடுத்திருக்காங்க டி ஸ்போர்ட்ஸ்ல மூணு பேர் தனித்தனியா இருக்காங்க அமித் வாலியா எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க சோ வெக்டார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உலர மூவ் பண்ணிட்டு அவங்க பொறுமையா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க டி ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் அண்ட் மேல ஒருத்தர் ஏறாருன்னு நினைக்கிறேன் மேலதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ராக்கி ராக்ஸ் அடி உழுது அமித் வாலியா நாக் ஆயிடுவாரா ஓ ஹிட் எதுவும் இல்ல ஐ திங்க் ராக்கி ராக்ஸ் காலின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரெண்டு பேர் இருக்காங்க எதிர்பார்த்துருக்க மாட்டா தப்பு பண்ணிட்டாரு தனியா வந்து தப்பு பண்ணிட்டாரு அண்ட் மத்த டீம்ஸ் ஏறிட்டாங்க அவங்களும் மேல ஏறிட்டு இருக்காங்க கிங்ஸ் கார்டு வந்து உள்ள வந்துட்டாங்க இப்ப மேல வந்துட்டாங்க மேல வந்துட்டு இருக்காங்க டக்கு டக்கு லூட் அடிச்சு இவங்க அடுத்த பொசிஷன் பிடிச்சாங்கன்னா நல்லதுதான் பக்கத்துல ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க நல்ல ஒரு நேடு நாக்கு கைஸ் அவரால எதுமே பண்ண முடியல ஹனியால எதுவும் பண்ண முடியல அண்ட் அடுத்து ஒரு நாக்கும் பண்ணிருக்காங்க டி ஸ்போர்ட்ஸ் செம்ம விப்பினை நாக் பண்ணிட்டாரு விப்பினை நாக் பண்ணிட்டாரு ஹீல் பண்றாரு பட் ஆனா பின்னாடி குளூ வால் போடல அவரு தப்பு பண்றாரு கைஸ் குளூ வால் இல்ல கைஸ் அவட்ட குளூ வால் இல்ல நேடும் இல்ல குளூ வாலும் இல்ல நேடும் இல்ல குளூ வாலும் இல்ல சோ ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு அவரு ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு ஐயோ கீழ விழுந்தார் எலிமினேட் கைஸ் ஓ மை காட் டீம் கோவா வந்து நாக் பட்டார் ஆர்எஸ்ல நாக் பட்டார் வேற லெவல் அடிச்ச டீம் கோவா எலிமினேட் கைஸ் பட் இவர காப்பாத்த முடியுமா ட்ரை பண்ணார் ஆர்எஸ் என்ன காப்பாத்த முடியுமா லவ்லி பட் ட்ரை பண்ணாங்க பட் ஆனா முடியல ஒரு மூணு கில் எடுத்துக்கறாங்க உங்க டீம் மூணு கில் எடுத்து ஆப்போசிட்ல டீம் கோவா வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க டிஎல்கே வெர்சஸ் டீம் மேகம் ஃபைட் போயிட்டு இருக்குது கரெக்ட்டான டைம்ல சமய யூஸ் பண்ணார் தங்கம் இத ஓ வெங்கட காலி பண்ணிட்டாங்க பக்கத்துல ஏறி கிங்ஸ் கார்ட் டீம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க இந்த மேட்ச் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க ஒரு நாலு கில் எடுத்திருக்காங்க விப்பின் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டார் அவரும் ஒரு மூணு கில் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு ஷேடோ நோ மெர்சியில வந்து ஷேடோ மட்டும் தான் இருக்காங்க நோ மெர்சி ஷேடோ அண்ட் ரமேஷ் ரெண்டு பேர் இருக்காங்க ஹெட்ஷாட்ஸ் கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இவர் தான் ரெண்டு ஹெட்ஷாட் போட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு வேற யாருமே வந்து ரெண்டு ஹெட்ஷாட் போடல ரெண்டு ஹெட்ஷாட் கில்ஸ் எடுக்கல ஓ அடிக்ஷன் நாக்கு கைஸ் அடிக்ஷனை நாக் பண்ணிட்டாங்க யார் அடிக்கிற அடிக்ஷனை ரமே அவர் தான் நினைக்கிறப்பா வேற யாருமே இல்லப்பா ரமேஷ் தான் அடிக்கிறார் ரமேஷ் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓ மை காட் அடிக்ஷனை காப்பாத்த முடியல ஹனி தேசி ஆல்சோ ஸ்டக் ஆயிட்டாரு கைஸ் ஸ்டக் ஆயிட்டாரு முடிச்சு விட்டாரு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க யார் அடிக்கிறது இவங்க அடிச்சிட்டு இருக்காங்களா ஓ எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டீம் மேகம் அடிச்சிட்டு இருக்காங்க நான் தான் என்னடா ஆரோ தப்பா காட்டுதே அப்படின்னு நினைச்சேன் அப்பயே அடிச்சலா அடிக்கிறது வந்து டீம் மேகம் அடிக்கிறாங்க நான் தப்பா வந்து என்எம் இஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் நோ மெர்சின் சொல்லிட்டேன் சாரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மேகம் டீம் தான் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் ஆரோ வேற பக்கம் காட்டுது அவர் வேற பக்கம் இருக்காரே அப்படின்னு நினைச்சேன் அப்பயே வெல்லிங் அதான் வீடும் வீடும் அந்த பக்கம் தான் இருக்கு மீதி எல்லாம் ஓப்பன் தான் இப்போ ஜோன் எங்கே வந்துருக்குன்னு பார்க்கணும் ஜோன் வந்து ஓப்பன்ல வந்துருக்கா இதுக்கப்புறம் தான் தெரியும் எல்ஓசி அன்னைக்கு வந்து வேற ஒரு டீம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணாங்க ரெண்டு பேர் தனித்தனியாக இருக்கிறாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் டியோவா டியோ கம்பாவா பிரிஞ்சிருக்காங்க டீம் நம்பர் டூ தான் பார்த்துருக்கோம் அது தேர்ட்டி ஃபைவ் இப்போதைக்கு வந்து ஃபோர் கில்ஸ் எடுத்து அவங்க தான் கில் லீடர் டைட்டில் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு முடிச்சிட்டாங்க ஈத்தரை டவுன் பண்ணிட்டாங்க நரேன் மட்டும் தான் இருக்காரு நரேனை கண்டிப்பாக குறைச்சி எட போட முடியாது பிகாஸ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து செம்மையாக அடிச்சாரு ஒரு சோலோவாக வந்து அடிச்சாரு பட் பக்கத்தில் வந்து ஒரு டீமே இருக்குதுப்பா டீமே இருக்குது கஷ்டம் தான் டீம் எயிட்டு லவ்லி பிரதர்ஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு டீமே இருக்கிறாங்க கஷ்டம் தான் ஓ அகைன் ஒரு குளூவால் போட்டிருக்கிறாரு இன்னும் ஒரு குளூவால் தான் அவர்த்து முடிச்சிட்டாங்க கைஸ் முடிச்சிட்டாங்க தேர்ட்டி ஃபைவ் எலிமினேட் ஆயிருக்காங்க நியூ கில் லீடர் நம்ம லவ்லி பிரதர்ஸ் தான் வந்து நியூ கில் லீடர் டைட்டில் எடுத்திருக்காங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கிறாங்க சொல்லப்போனா அண்ட் வெக்டார் சீம் அடிச்சிட்டு இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் சாரி லவ்லி பிரதர்ஸ் வந்து வெக்டார் சீம் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு கிராஸ் ஃபயர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த கடைசி ஒரு இதில் வந்து கிராஸ் ஃபயர் கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்தே ஆகணும் எங்கே இருந்தாலும் அடிப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே அடி உழுதுப்பா சென்னை நாக் பண்ணி கில் எடுத்துட்டாங்க சென்னை நாக் பண்ணி கில் எடுத்துருக்காங்க இங்கே இன்னொரு மூணு குளூவா வச்சிருக்காரு பத்து மெடிக்கெட் வச்சிருக்காரு கோகுல் சியார் பார்த்தீங்கன்னா பத்து மெடிக்கெட் வச்சிருக்காரு சீரியஸ்லி பத்து மெடிக்கெட்
எதுக்குப்பா 10 மெடிக்கிட் நிஜமாலே 4 மெடிக்கிட் மேல யூஸ் பண்றதுக்கே நமக்கு டைம் இருக்காது கண்டிப்பா தேவைப்படும் நினைக்கிறேன் முன்ன பின்ன கேம் விளையாடறத தெரியும் நமக்கு ஓ ரியோ குட்டி பக்கத்துல இருக்கார் ரியோ குட்டி ரெண்டு பேர் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு அண்ட் ஓ சமையா நாக் பண்றாரு गाइस சமையான நாக்கு கண்டிப்பா லவ்லி பிரஸ்ல வந்து ரெண்டு பேர் கில் எடுத்துருக்கார் ரியோ குட்டி ஷார்ட் ரேஞ்சில ஐஜிபிஎலும் 4 பேர் இருக்காங்க டீம் மேகமும் 4 பேர் இருக்காங்க ஒரு M79 நிதிஷ்க்கு கடச்சிருக்கு இந்த மேட்ச் வந்து இதுதான் எய்ம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு ग्लूவால் गाइस M79 வேஸ்டா பேருக்கு நல்ல ஒரு ग्लूவால் சரியான ஒரு ग्लूவால் ஐஜிபிஎல் டீம் இவங்க மேகம் டீம் போட்டாங்க அங்க பார் மேகம் டீம்ல எல்லாரும் நாக்கு மேகம் டீம்ல வந்து ரெண்டு முடிச்சாங்க மேகம் டீம் எலிமினேட் ஆயிடுச்சு சோ பழி தீத்துறாங்க அப்படி நினைக்கிறேன் ஏனா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பெர்முடா மேட்ச்ல வந்து பார்த்தோம் நம்ம ஐஜிபிஎல் வந்து மேகம் டீம் வந்து அடிப்பாங்க உள்ள வரவடாம அடிப்பாங்க சோ அதோட பழியை தீத்துறாங்க நினைக்கிறேன் மேகம் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்கு அந்த சீன்ல ஐஜிபிஎல் இருக்காங்க எல்ஓசில ஃப்ரீ நாக் பண்ணிருக்காங்க गाइस ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் बिटवीन லவ்லி பிரதர்ஸ் ஒரே ஒருத்தர் இருக்கார் பா லவ்லி பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் இருக்காங்க நினைக்கிறேன் ஒருத்தர் தான் இருக்காரு ஒருத்தர் ஆட்டம் காட்டிட்டு இருக்காரு எல்ஓசிக்கு ஒருத்தர் ஆட்டம் காட்டிட்டு இருக்காரு டிஎல்கே ஈஸ்போர்ட்ஸ் எலிமினேட் ஆயிருக்குது இந்த மூணே மூணு டீம் மூணு டீம்ல ஒருத்தர் சோலோ சர்வைவர் முடிச்சாங்க சோ லவ்லி பிரதர்ஸ் எலிமினேட் ரெண்டே ரெண்டு டீம் गाइस ரெண்டே ரெண்டு டீம் ஓ மை காட் ரெண்டு டீம்ல வந்து ரெண்டு ஓ மை காட் வாய்ப்புள்ள நினைக்கிறேன் ப்ளேஸ் ஒன் அகைன் நாக்கு ஒருத்தர் தான் ஃப்ரீக்கு மட்டும் தான் இருக்காரு ஃப்ரீக்கு மட்டும் தான் இருக்கு ஆப்போசிட்ல வந்து நாலு பேர் ஆப்போசிட்ல மூணு பேரா ஓகே ஆப்போசிட்ல மூணு பேர் M79 பறந்து போது ஃப்ரீக்குக்கு பட் எந்த ஒரு இதுமே எடுத்து கொடுக்கல அது எந்த ஒரு டேமேஜ் எடுத்து கொடுக்கல ஓகே போனுச்சு வேற லெவல் गाइस சரியான ஒரு எய்ம் M79 சதீஷ் ஐஜிபிஎல் பூயா அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச் வேற லெவலான ஒரு பூயா டெஃபினட்டா வேற லெவலான ஒரு பூயா